ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 15. ரிஷிஹி காருணிகஸ்தஸ்ய ப்ராதாத் உபயம் ஈஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாம் அபி உத்திஷ்ய நிர்மலம். ஒன் பை ஒன் மீனிங். ரிஷி தேவரிஷி நாரதர் காருணிக்க இயல்பாகவே இழிவடைந்த ஆத்மாக்களிடம் மிகவும் கருணை கொண்ட தஷ்யா அவளுக்கு பிராதாத் உபதேசங்களை வழங்கினார். உபயம் இருவருக்கும் ஈஸ்வர எதையும் செய்யும் வல்லமை படைத்தவர் நாரதர். தர்மஸ்ய தர்மத்தின் தத்துவம் உண்மையை ஞானம் அறிவை ச மற்றும் மாம் என்னை அபி குறிப்பாக உத்திஷ்ய குறிப்பிட்டு நிர்மலம் மாசற்ற. டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் கர்ப்பத்திலிருக்கும் எனக்கும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்த என் தாய்க்கும் உபதேசம் செய்தார். உன்னத நிலையிலுள்ள அவர் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களிடம் இயல்பாகவே மிகவும் கருணையுடையவர் என்பதால் அவர் சமயத்தை பற்றியும் உன்னத அறிவை பற்றியும் உபதேசம் செய்தார். அந்த உபதேசங்கள் எல்லா பௌதீக களங்கத்திலிருந்தும் விடுபட்டவையாகும். பர்பட் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபுபா. இங்கு தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச நிர்மலம் என்று கூறப்பட்டுள்ளது. நிர்மலம் என்ற சொல் களங்கமற்ற தர்மத்தை அதாவது பாகவத தர்மத்தை குறிக்கிறது. சாதாரண சடங்குகளும் கிரியைகளும் சமயத்தை மாசுபடுத்தி விடுகின்றன. ஆனால் மாசற்ற தூய மதமானது ஒருவனை கடவுளுடனான அவரது உறவை புரிந்து கொள்ளச் செய்தும் அதற்கேற்ப செயல்பட செய்தும் வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றி பரமபதத்தை அடைய உதவுகிறது. வாழ்வின் துவக்கத்திலேயே ஒருவன் தன்னை பாகவத தர்மத்தின் நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா அறிவுரை கூறினார். கௌமார ஆச்சரே பிராக்ஞோ தர்மான் பாகவத்தான் இக. பகவானும் மாசற்ற தூய மதத்தை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். சர்வதர்மான் பரித்தியட்சிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ. எல்லா மதங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 அத்தியாயம் 66 பதத்தில் கூறுகிறார். ஒருவன் பகவானுடனான தனது உறவை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும். இதுதான் பாகவத தர்மம். பாகவத தர்மம் என்பது பக்தியோகமாகும். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சயத் அகைத்துக்கம். பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டை செய்வதன் மூலம் உடனே ஒருவன் காரணமற்ற அறிவையும் உலகத்துறவையும் பெறுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 1 ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 7 இவ்வாறு கூறுகிறது. இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருள். தூய மதமெனும் படித்தரத்தில் இருப்பதற்கு ஒருவன் கிருஷ்ணருடனான உறவு முறையில் பக்தி யோகத்தை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.